பிரதமர் அவர்கள் நாட்டுடன் இன்றி வாழ வேண்டும் என்று வாயிஸ் போதி போதான் நல்லதொரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். ஆன்மீக ரீதியாக இதிலெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம் பாரத பிரதமர் பல நல்ல நிகழ்வுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு அவரது பிறந்த தினமான அன்று மிக நல்லதொரு நிகழ்ச்சி, தொழிலாளர்கள் அத்தனை பேர் பயன்பெறும் அளவுக்கு விஸ்வகர்மா நிகழ்ச்சியை அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் இங்கே வந்து அது தவறாக முன்னிறுத்தப்படுகிறது. ஏதோ குல தொழிலை அவர்கள் ஊக்கப்படுத்துவதை போல இல்லை. அதில் நீங்கள் என்வெஸ்ட் ஆகியிருக்கிற தொழில்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு அழிந்து வரும் தொழில்களை பற்றி பாரத பிரதமர் நினைத்திருக்கிறார் என்பதும், அவர்கள் அடிப்படை தேவையான கட்டமைப்பை வாங்குவதற்கு 50,000, அவர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்கு 2,00,000 கொடுக்கப்படும். ஆனால் இங்கே உள்ளவங்கெல்லாம் குலத்தொழிலை அவர் ஊக்கப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முயற்சி செய்திருக்கிறார். சமீபத்தில் நான் மண்பாண்டம் செய்பவர்களோட இடத்துக்கு போனேன். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பேசிக் மெட்டீரியல் வாங்க காசு இல்லை, இந்த தொழில் எங்களோடு அழிந்து விடுமோனு பயமா இருக்குது. இன்னொன்று, அவர்களை படிக்க வேணாம்னு சொல்லலை, அங்கே படிக்கவும் குழந்தைங்க செய்கிறாங்க, அவங்க தொழிலையும் அவங்க பாதுகாக்கிறாங்க, அதன் மூலம் அவர்களுக்கு வருமானமும் கிடைக்கிறது. அதனால இன்னைக்கு வந்து எந்த திட்டமாக இருந்தாலும் எதிர்க்கணும்னு எதிர்க்கக்கூடாது. இது குலத்தொழில் திட்டம் அல்ல, எல்லா குலத்தை சார்ந்தவர்களும் தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான மிகப்பெரிய திட்டம். அது நாளைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. அதே போல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஜன்தன் திட்டம் என்று அவர் தொலைநோக்கு பார்வையோடு ஆரம்பித்ததுனால தான் இந்த புதுச்சேரி உட்பட யாரெல்லாம் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமோ, அது 1,000 இருந்தாலும் சரி வேறு திட்டமாக இருந்தாலும் சரி, உடனே அது வங்கியில் வந்து செலுத்தப்படுவதற்கு பாரத பிரதமரின் தொலைநோக்கு திட்டம் காரணம். ஆக பாரத பிரதமர் இன்னொன்று, இன்று நம்ம 1,000 கொடுக்குறோம் அது மகிழ்ச்சி தான், ஆனால் அவர்களை தொழில் முனைவராக மாற்றுவதற்கு எல்லா சுய உதவி குழுக்களிலையும் பல 100,000 பெண்களை லட்சாதிபதியாக ஆக்குவேன் என்று பாரத பிரதமர் சபதம் ஏற்றிருக்கிறார். ஆக இவையெல்லாம் வந்து எப்படின்னா, ஒரு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லும் அளவிற்கு அவர்களை தொழில் முனைவோர்களாகி பெண்கள் பல பேர், ஏன்னா இன்னைக்கு ஜன்தன் திட்டத்தில் கூட 56 கோடி பேர் சேர்ந்திருக்காங்க, இதில் 53% பெண்கள். ஆக பெண்களை நோக்கி நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கும் பாரத பிரதமர் நீடூழி வாழ வேண்டும் என்று நல்ல ஒரு பூஜையை இன்னைக்கு செய்திருக்கிறார். ஆன்மீக ரீதியாக அதில் கலந்து கொள்வதில் நான் பெருமை. மேடம், சட்ட நகர்ல பெயர் மாற்றத்துக்கு எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாட்டு பெண்ணா இல்ல? நான் நேற்றே நான் பெண்களுக்கு எது கிடைத்தாலும் நான் வரவேற்பேன், ஆனா அது இன்னும் தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 63,00,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அது எதனாலும் தெரியல. இன்னொன்று, தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அதை வைத்து தான் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதனால் ஏறக்குறைய 2.5 வருடம் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே நேற்றே சொல்லியிருக்கிறேன், அந்த 2.5 வருட கணக்கையும் சேர்த்து வங்கி கணக்கில் பெண்களுக்கு செலுத்த வேண்டும் என்பது 24,000 இன்னொரு 3,000 சரி விட்டுருங்க, 2 வருஷத்துக்குள்ளதையாவது நீங்கள் செலுத்துக்கிறது என்று. மேடம், சட்டநகல் பெயர்கள் இந்தியில் மாற்றுறது பற்றிருக்கு, அதை பற்றி என்ன? இல்லை, அப்படி கேட்டிருக்க முடியாது, ஏன்னா மத்திய அரசு புலனாய்வு செய்து யார் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களை நோக்கி பாயும் ஒரு இயக்கம். அதனால வந்து இது வந்து நான் நம்பல, இதுல நடப்பதற்கு வாய்ப்பும் இல்லை என்பது எனது கருத்து. சொல்லியிருக்காரு, அது சொல்றதெல்லாம் உண்மையா நமக்கு தெரியாது, ஆனா இந்த அளவிற்கு அமலாக்கத்துறை நடக்க மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை. மேடம், சட்டம் எல்லாம் இந்தியில பெயர் மாற்றம் பண்றதுக்கு வக்கீல் எல்லாம் எதிர்க்கிறாங்களே, அதை பத்தி? ஐபிசி சிஎல்பிஎஸ்சி வந்து பாரத்ல மாத்துறாங்க, அது மாத்த கூடாது. பாரத்ன்றது இந்தி, நம்ம பாரத தேசம் என்று தோல் சட்ட பிரிவுகளை கூட என்று சொல்லி இருக்கிறாங்க. அதனால பாரதம் என்பது நம் பாரதியார் சொன்ன அந்த பாரத தேசம் சட்ட பிரிவுகள். மேடம், மக்கள் பயணம் வந்து நான் இப்ப சொல்ல முடியாது, நான் நின்று கொண்டிருப்பது என் மண், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.